குரான் சொல்றான், இந்த குரானே வந்து மூமின்களுக்கு ரஹமத்தாகவும் ஷிஃபாவாகவும் நாம் இறக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இப்ப நல்லா விளைக்கிறங்க, யாரு இந்த குரானை புறக்கணிக்கிறார்களோ அல்லது குரானுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்கிறார்களோ, இங்க போனா நிறைய ஓதுனாங்க குரான் ஓதுனாங்கன்னு சொல்லிட்டு யாரு அலந்தலகை போகிறதுக்கு துறவு போறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த செய்தி தெரிஞ்சுக்கிறங்க. அப்ப யாரு வந்து தொழுகையில நிறைய ஓதுனாங்க, இங்க போனா உடனே ஹஜ்ஜ் ஓதுனாங்க, குரானை ஓதி துருவிக்கிறனால நேரம் ஆகுது, அதனால சீக்கிரம் தொழுகை முடியக்கூடிய இடத்துக்கு நான் தொழுக போறேன் அப்படின்னு போறாங்களோ அவங்க பூரா இந்த குரானை புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தம். குரானை தான் ஓதுறதும் இல்லை, ஓதுறத கேட்கறதும் புறக்கணிக்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ் சொல்றான்ல, இந்த குரானை நாம் இறக்கினோம், முனஸ்ஸில் மினல் குர்ஆன் மா ஹுவா ஷிஃபா, அவை கொண்டு இந்த மூமின்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். ஷிஃபான்னா பல வகையான ஷிஃபா இருக்குது. இந்த குரானுடைய தஃப்ஸீர்ல வந்து 80 வகையான நோய்க்கு மேல இந்த குரானை கொண்டு ஷிஃபா கிடைக்கும் சொல்றாங்க. ஆனா அந்த ஷிஃபாவை நம்ம அடையக்கூடிய அளவுக்கு இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. அடுத்தபடி அல்லாஹ் சொல்றான், இந்த குரானை நம்முடைய உம்மத்துக்கு இந்த என்னுடைய அடியார்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்க, ரஹமத்தாக இறக்கியிருக்கிற. அப்ப யார் குரானை ஓதுவதில் இருந்தும் ஓதுவதை கேட்பதில் இருந்தும் தொழுகையில் ஓதுவதை கொண்டும் புறக்கணித்து ஒதுங்குகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் ஒதுங்குகிறார்கள். விலைங்க இதை வந்து சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. ரஹ்மத்தை நாடியே வாழ்கிறேன், உன்னுடைய ரஹ்மத்தான பார்வையை ஒரு முறை என்பது நீ செலுத்தி விடு, அது போதும் எனக்கு வாழ்க்கையில எனக்கு எல்லாம் கிடைச்சிடும். அவருடைய ரஹ்மத்தான பார்வையை வாழ்க்கையில் ஒரு முறை தேடி திருந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடையவர்களுக்கு, குர்ஆனோட நெருக்கமாக உள்ளவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க, போர் செய்யறது எதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு தான். அப்போ ஒரு போர்க்களத்துக்கு யார தளபதி அனுப்பணும், நல்ல உடல் வாழ்நாளு சண்டை போட தெரிஞ்சாலு பெரிய வீர இவனை தானே தளபதி அனுப்பணும். ஆனா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போருக்கு யாரை தளபதியா அனுப்பினாலும் அதை எப்படி செலக்டட் பண்ணுவாங்க அப்படின்னா, இத்தனை சஹாபாக்கள்ல அன்னைக்கு வரைக்கும் இறங்கின குர்ஆன் ஆயத்துகளை அதிகமாக மனனம் செய்தவர்கள் யார், அதிகமாக மனனம் செய்தவர்கள் யார், அந்த சஹாபையை அழைச்சி அவங்களோட தலைமையில தான் அந்த போரை நடத்துவாங்க. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, யார் குர்ஆனை அதிகமாக மனனம் செய்திருக்கிறார்களோ அவரோடு அல்லாஹ் இருப்பான், அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹமத் இறக்கம் அதிகமாக உள்ளவரை கொண்டுதான் போரில் ஜெயிக்க முடியும். எப்படி நம்புறாங்க பாருங்க, நம்ம எல்லாம் அப்படியே நம்புறோம் இன்னைக்கு இல்ல. அதே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஒரு கட்டத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை மிக அழகாக எழுதக்கூடியவர்கள், அதிகமாக மனனம் செய்தவர்கள், அவர்களை கூப்பிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க குர்ஆனை ஓதுங்க நான் கேட்கணும்னு சொல்றாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வந்து ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்ன யாரும் சொல்லலாம், குர்ஆனே உங்களுக்கு தான் இறங்குது, உங்களை மீறியே நாங்கெல்லாம் ஓதுக போறோம், நீங்க என்னை கூப்பிட்டு ஓடுங்கன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அல்லாஹ் உங்களை ஓத சொல்லி என்னை கேட்க சொன்னான். ஒரு மனிதனை
ரசிக்க மாட்டானா? இல்ல அப்படி ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர் எல்லாம் நாடு ஆகணும் அப்படிங்கிற முயற்சி நம்மள இருக்கக்கூடாதா? இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த இயக்கம் இருக்கணும். சஹாபாக்கள் எல்லாருமே அல்லாஹ்வால் சொல்லப்படக்கூடிய மனிதனில் ஒரு சஹாபியாக இருக்க மாட்டேனா அப்படிங்கிறதா அவங்களுடைய தேட்டமே. அல்லாஹ்வால் என்னுடைய பேரை வச்சிருச்சிடணும், அப்படிப்பட்ட ஒரு சஹாபியாக இந்த உலகத்துல வாழணும், அப்படிதான் எல்லாருமே தேட்டமா இருந்தாங்க. அப்ப ஒரு சஹாபியோட பேரை உச்சரிச்சு அல்லாஹ் சொல்றா, யார சூழல்லாம் இப்னு மசூதை கூப்பிட்டு நீ என்ன செய்ய ஓத சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அல்லாஹ் ஏ பேரை சொன்னானா? ஆமா, அல்லாஹ் சொன்னான். அவர்களுக்கு அதுல கிடைச்ச ஆனந்தம் இருக்க, அல்லாஹ் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு. அப்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா வந்து சூரத்து நிசாவை ஓதுறாங்க. சூரத்து நிசா அதுல வந்து ஒரு ஆறு ஜூசுக்கு மேல ஓடிக்கிட்டே இருக்காங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கல. ஏன்னா அவ்வளவு அமைதியா இருந்து குரானை கேட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் அங்க சொல்லிட்டான்ல, ஒய்தா குரான் குரான் பஸ்தம் எவ்வளவோ அனுசித்து அமைதியாக இருந்து காது தாழ்த்தி கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதை வந்து அப்படியே பேணுறாங்க. அப்ப அரை ஜிசுக்கு மேல ஊதிட்டு இந்த ஆயத்தை வந்து இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா ஓதுறாங்க. தேம்பி தேம்பி அலுவல சத்தம் கேக்குது. டக்கு அப்பதான் இப்னு மசூத் வந்து தன்னுடைய அந்த ஓதுற அந்த நிலையில இருந்து நிப்பாட்டிட்டு என்ன அலுவல சத்தம் கேக்குதுன்னு பாக்குறாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப நிறுத்தி கேக்குறாங்க, யார சொல்லலாம் என்ன இப்படி அழுகுறீங்க? அந்த ஆயத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சாட்சியாளர்னா யாரு? அந்த உம்மத்துக்கு பொறுப்பான நபிதான். அப்ப ரசூலுல்லா வந்து என்ன நினைச்சு அழுகுறாங்க, நான் ஏன் என்ன நினைச்சு அழுகுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, என்னுடைய உம்மத்து எல்லாருக்குமே அவங்க செஞ்சதை நல்லதா இருந்தாலும் சரி, பாவமான காரியமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் தான் சாட்சியா இருப்பேன். அப்ப மார்க்கத்தை புறக்கணிச்சிட்டு, குரானை புறக்கணிச்சிட்டு, நல்ல விஷயங்களை புறக்கணிச்சிட்டு தெரிந்த ஒரு மனிதனுக்கும் இவன் இப்படி எல்லாம் புறக்கணித்து அலைந்தானுங்கிறதுக்கு நான் தான் சாட்சியா இருப்பேங்கிறாங்க. அங்க போய் பெருமர சல்லாசன போய் சொல்ல முடியுமா, இவன் உண்மையிலேயே மார்க்கத்தை ஏற்றுதா வாழ்ந்தான், இல்ல இவன் மார்க்கத்தை ஏற்றுவாங்க சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப பாவம் செய்த ஒருத்தனுக்கும் இவன் பாவம் தான் செஞ்சான்னு நான் தான் சொல்லணுங்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைக்கு என்னுடைய உண்மை என்னை தள்ளிவிடுவார்களோ அப்படிங்கிறத நினைச்சு நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பாருங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப எத்தனை பேரை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்க சொல்லி மாட்டி விடுற கட்டாயத்துக்கு நம்ம தள்ளுறோம். அப்ப இதையெல்லாம் நம்ம மாட்டிக்கிற கூடாதுன்னு நினைச்சு அவங்க அழுகாங்க. மாட்டிக்கிற வலையில போய் மாட்ட போற எலி நாம அதை பத்தி கவலையே படல. அதுக்கு என்னென்னமோ காரணங்கள் பொய்சாக்கெல்லாம் சொல்லிட்டு அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் பெருமைமிக்கவர்கள். அதனால இந்த குரானுங்கிறது யாருக்கு இந்த உலகத்துல குரானுடைய தொடர்பு இல்லையோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லை. ஷார்ட்டா விளங்கிருங்க, ஒரு மனிதனுக்கு எந்த நிலையிலும் குரான்ல தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். சில பேர்கள் வந்து இந்த அமல்களை குறைச்சி குறைக்க சொல்லியே பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை குறைங்க அவ்வளவு இல்ல, இதை குறைங்க இவ்வளவு. இவங்களை கூட பாருங்களேன், குரானுடைய தொடர்புல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்லும் போது கூட குரான் ஆயத்தை எழுத மாட்டாங்க, குரானுடைய நம்பரை தான் சொல்லுவாங்க, ஆயத்துடைய நம்பரை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குரானில் இருந்து தூரமா இருக்கக்கூடிய மக்கள் செய்யற உபதேசத்தை எல்லாம் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோம்னு அவசியம் இல்லை. நீங்க யாருடைய உபதேசத்தை எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க கவனிக்க வேண்டியது அவருக்கும் குரானுக்கும் என்ன தொடர்பு. குரானுடைய தொடர்பு உள்ள ஒரு மனிதனால மட்டும்தான் அல்லாஹ்விற்கு சாதகமா நம்மளை அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் சேர்க்கும் விதமா பேச முடியும், வேற யாராலையும் பேச முடியாது. பேர்மிக்கவர்களே, அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன்னுடைய மனைவி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு இரவுல லேட்டா வர்றாங்க. லேட்டா வந்தோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்ன ஆயிஷாவே போயிட்டு நீங்க இவ்வளவு லேட்டா வர்றீங்க, இரவு நேரத்துல பெண்கள் அது ஒரு தனியா போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், நான் முன்கூட்டியே வந்துட்டேன், வர்ற வழியில ஒரு வீட்டுல குரான் ஓதுற சத்தம் கேட்டுச்சு, அது கேட்ட உடனே நான் அப்படியே நின்றுட்டேன். என்ன சொல்றாங்க, குரான் ஓதக்கூடிய சத்தம் கேட்டவுடன் அந்த குரானை நான் செவிமடுத்து கேட்பதில் கவனம் செலுத்தியதால் சில மணி நேரம் அங்கேயே நின்றுட்டேன், அப்படியே அதுல மயங்கிட்டேன்னு சொல்றாங்க. சொன்னவேட நம்மளும் என்ன சொல்லிருப்போம், ஒரு வேலை இல்லையா, குரான் இங்கே இல்லையா அங்கே இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்போம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, எந்த வீட்டுல அப்படி ஓதுற சத்தத்தை நீ கேட்ட எனக்கு காட்டுன்னு சொல்லி திருப்பி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து அந்த வீட்டை அடையாளம் காட்டுறாங்க, அப்பயும் அங்க ஓதுற சத்தம் கேக்குது. திருப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கிட்டத்தட்ட இரவில் மூன்று ஒரு பகுதி அங்க நின்று அந்த குரான் ஓதுறத செயல்படுத்ததாக ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்காத நன்மையா நம்மளுக்கு கிடைச்சிட போகுது, இல்ல ரசூலுல்லாஹ்க்கு நீங்க ஏன் குரானை வந்து ஓதுறத ரெண்டு கேட்கல நல்லா கேட்க போறானா, இல்ல அந்த ரஹமத்தான விஷயம் எந்த இடத்துல கிடைச்சாலும் சரி அதை நான் மிஸ் பண்ண மாட்டேங்கிறது அதுல கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஆயிஷாவே இந்த ஓதக்கூடிய மனிதர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டவன, இல்ல தெரியல யார ரசூலுல்லாஹ், அபூ ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய சஹாபியிடத்தில் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அடிமைனா யாருங்க, பகல்ல பூரா வேலையில பூஞ்சி சக்கைய பூஞ்சி எடுக்கிற மாதிரி ஒரு ஆளு. அடிமைனா அவங்க எந்த உரிமையுமே பேச முடியாது, அவங்களுக்கு பேரு தான் அடிமை. என்ன என்ன இவ்வளவு வேலை வாங்குறீங்க, என்னை தூங்க விட மாட்டீங்க, சாப்பிட விட மாட்டீங்க, கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டீங்க அப்படின்னு கேட்க முடியாது. எதை கேட்பதற்குமே உரிமை இல்லாத ஒருத்தருக்கு பேர் தான் அடிமை. அப்ப அந்த அடிமை பகல் பூரா தன்னுடைய எஜமான வேலை செஞ்சுட்டு இரவுல அதிகமான நேரம் உட்கார்ந்து குரான் ஓதுறாரு. அவங்க பேர் வந்து சாலிம், சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவருடைய பெயர் வந்து சாலிம், அடிமையாக இருந்து பகல் முழுவதும் வேலை செய்து விட்டு இரவில் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி குரானை ஓதி கொண்டிருக்கிறார். ஆயிஷாவே நீ சொர்க்கவாதி ஒருத்தரை நீங்க பார்க்கணுமா, இந்த சாலிமை பார்த்துக்கிறீங்கன்னு சொல்றான். அப்ப இந்த நெருக்கம் எதை கொண்டு கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிற அதிகமான பேரு இல்லங்க வர்ற அதிகமான பேரு தொழிலாளிகள் கிடையாது, எல்லாம் முதலாளிகள் தானே. நம்ம வந்து ஒரு அடிமை வேலை பார்க்கற மாதிரி பார்க்க போறோமா, இல்ல அந்த ஒரு அடிமையை வேலை பார்த்துட்டு ஒரு குரானுடைய நெருக்கத்தில் அவ்வளவு தொடர்பு வச்சிருந்தார் அப்படின்னா, நம்ம ராத்திரில மூணு பகுதியெல்லாம் அப்படிலாம் இல்ல, ஒரு ஒரு மணி நேரம் ஒன்னே ஏழு மணி நேரம் வந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரமலான் மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் என்பது இந்த ரமலான் மாதத்தில் தான் இறங்கியது. அதனாலதான் இந்த ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக அந்த வார்த்தையையும் கண்ணியப்படுத்தும் விதமாக நம்மளும் என்ன செய்யறோம், இந்த ஒரு மாதத்துல அதிகமான குர்ஆன ஓதணும் சொல்றோம். இது தனிப்பட்ட முறை. சரி, எல்லாரும் சேர்ந்த மாதிரி நம்ம ஒரு குர்ஆன ஓதணும் எப்படி செய்யலாம் அப்படின்னா, சரி தராவீகளை ஒரு மாதத்துல அந்த மாசத்துல என்ன செஞ்சிருவோம், ஒரு குர்ஆனை ஓதி முடிப்போம் அப்படிங்கிற வகையில இது சஹாபாக்களால் சரி செய்து முறை செய்து கொடுக்கப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அப்ப இந்த ஒரு பழக்கத்தை நம்ம புறக்கணிக்கிறோம். இந்த ஒரு குர்ஆனை கேட்கறது சும்மா எழுதுறதுக்கு ஒரு நன்மை, தொழுகையில எழுதுறதுக்கு ஒரு நன்மை இருக்குது. நம்ம கண்டிப்பா தொழுகையோட பூஜை நின்று ஓதுவோம் வேண்டாம், கண்டிப்பா ஓத மாட்டோம். அப்ப ஓதுறத கேட்கறதுக்கு கேட்டு தொழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, மக்கள் வந்து எங்க சின்ன சின்ன சூறா வந்து தொழுவிக்கிறாங்களோ அதை புறக்கணிச்சிட்டு இந்த மாதிரி தொழுவிக்கக்கூடியதுக்கு தான் நம்ம போகணும். ஆனா நம்ம எல்லாம் தலையில் ஏன் அப்படின்னா, குர்ஆனுடைய அந்த பரக்கத்தை அந்த ரஹமத்தினுடைய விளக்கங்கள் நம்மளுக்கு
அடிக்கல நல்லா வச்சுக்கிறங்க. நான் வந்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது சரியா. உங்களுக்கு சொல்லல அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ் என்னையும் கேட்க கூடாது. நீ உலகத்துல வாழ்ந்தியப்பா, அந்த மக்களுக்கு இந்த விஷயத்த சொன்னியா, சொல்லிட்டேங்கிற அந்த குற்றப்பிடிப்புல வந்து நான் தப்பிச்சுக்கிறேனுங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன் சரியா. கேட்கறது கேட்காதது அல்லாஹ் வந்து அவங்க செய்யக்கூடிய கிருபையை கொண்டு இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை புறக்கணிக்கிறத தவிர்த்துக்கிறங்க. ஒரு அல்லாஹ்வை சார்ந்த விஷயத்தை ஒரு புறக்கணிப்பது அல்லாஹ்வை புறக்கணிப்பதற்கு சமம் சரியா. நம்ம மனைவி மேல நம்ம வந்து அன்பா இருக்கோம் பாசமா இருக்கோம்னு சொல்லுவோம், ஆனா உங்க அம்மாட்ட பேச மாட்டோம் உங்க அத்தாட்ட பேச மாட்டோம்னா அவங்க மனசு நோகமா நோகாதா? அப்ப ஒரு மனைவியை உண்மையா நேசிக்கிறோம்னா அவர்களை சார்ந்த எல்லோரையும் நம்ம நேசிக்கணும். அதுதான் உண்மையான நேசம். அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நம்ம நெருக்கத்தை விரும்புறோம் அப்படின்னா அவன் சார்ந்த எந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலும் அதுல குற்றம் கண்டுபிடித்து ஒதுங்க நினைக்க கூடாது. அவன் சொன்னது உண்மையிலே சரியா தான் இருக்குமோ அப்படிதான் யோசிக்கணுமே தவிர இவெல்லாம் சொன்னா சரியாக இருக்கும் அப்படி யோசிக்க கூடாது. அப்பதான் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஹிதாயத்துடைய வாசல திறந்து தருவான். அதனால பேரன்புமிக்கவர்களே, நாம் வாழும் வரை எத்தனை ரமலான் வந்தாலும் சரி, அத்தனை ரமலானை முழுமையாக அடைந்து குர்ஆனுடைய நெருக்கத்தை அதிகமாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை வாக்கியல்வானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு தராவி தொழுத மக்களுக்கு அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா எப்படிப்பட்ட நன்மையை வழங்குறான் அப்படின்னு சொன்னா, மஸ்ஜிதுல் ஹரம் மக்காவில், மஸ்ஜிதுல் நபவி மதீனா முனவ்வரா, மஸ்ஜிதுல் அக்சா பைத்துல் முகத்தஸ், இந்த மூன்று இடங்களிலும் தொழுதால் ஒரு மனிதனுக்கு என்ன நன்மை கொடுக்கப்படுமோ அந்த நன்மை இன்னைக்கு வழங்கப்படுது இன்ஷா அல்லாஹ்.